நேற்றைய தினம் திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய எல்லைக்குள் இரண்டு இளைஞர்கள் தாம்பரபணி ஆற்றில் குளிக்க சென்றவர்களை 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் தாக்கியதோடு மட்டுமின்றி அவர்கள் மீது சிறுநீர் கழித்து அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் சமூக நீதி பேசப்படுகிறதே தவிர செயலுக்கு வருகின்ற பொழுது அது செயலற்று போய்விடுகிறது. எனவே இதுபோன்று தொடர்ந்து வந்து தென்தமிழகத்தில் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்புதான் நாங்குநேரியில் மாணவர்கள், அதாவது ஒரு பள்ளி மாணவர் வீடு பூந்து தாக்கப்பட்டார். அதுக்கு பிறகு கழுகுமலையிலே சம்பவம் நடந்தது. இதுபோன்று பல, அதே போல் வந்து வேங்கிவையில் குடிநீர் தொட்டியில் கழிவு கலக்கப்பட்டது. இப்பொழுது வந்து ஒரு சிறுநீர் பாய்ச்சக்கூடிய அளவிற்கு வந்து நிலைமை தமிழகத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும்.